ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11/1/2019 வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை ஈக்குவிட்டி இந்திய பங்கு சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட், இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நாளைக்கு எந்த மாதிரியெல்லாம் டெக்னிக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நாளைய மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனியை நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே நீங்க அலைஸ் ப்ளூவோட ஆண்ட்லயும் உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 10821 அப்படிங்கிற லெவல்ல 33 புள்ளிகள் குறைந்து இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்துட்டோம், மார்க்கெட் ஏன் எதனால க்ளோஸ் ஆச்சு, என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ ரெண்டுல கொடுக்குறேன் பாருங்க. இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட்டுக்கு போகலாம். 11ஆம் தேதி என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும். 10800 அப்படிங்கிற நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை நிஃப்டி வந்து ஃபாலோ பண்ணுது, அடுத்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போகும். ஸோ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 11000 அப்படிங்கிற லெவலில் சீக்கிரம் ரீச் ஆகிடும் நிஃப்டி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஜனவரி சீரியஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு நல்ல நியூஸ், நல்ல ரோல்டு ஓவர் நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பயஸ் ஹேண்ட்ஸில் மார்க்கெட் இருக்குது. ஸோ வெனஸ்டே செக்ஷன் வரைக்குமே ஃபியூச்சர் செக்மெண்ட்ஸில் நல்ல ஒரு பையிங் செக்ஷன் நடந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் போக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 11000 அப்படிங்கிற லெவலில் சீக்கிரம் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் 10ஆம் தேதியோட ஈவினிங் வந்தது. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் ஐடியில் ஒரு பெரிய மேஜரான கம்பெனி நிஃப்டியை நகர்த்துற ஒரு முக்கியமான நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்தோட ரிசல்ட் கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட்டில் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்ஃபோசிஸோட ரிசல்ட், அது வந்து நாளைக்கு வரப்போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்த செக்ஷனில் அதோட இம்ப்ளிமெண்ட் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் டெக்னிக்கல் வியூவில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. 10821 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50 பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் சப்போர்ட் 10796, செகண்ட் சப்போர்ட் 10771, தேர்ட் சப்போர்ட் 10715. ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 10852, அதை கட் பண்ணுச்சுன்னா 10883, அதை கட் பண்ணுச்சுன்னா 10939. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 27698 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி, இன்னைக்கு ஓப்பன் அண்ட் ஹை ஒரே லெவலில் 27698 அப்படிங்கிற லெவலில் இருந்திருக்கு. ஸோ லோ 27493, அந்த லோவை பிரேக் பண்ணாமல் 27528 அப்படிங்கிற லெவலுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதோட பிவோட் லெவல்ஸ் 27448, செகண்ட் பிவோட் 27368, தேர்ட் பிவோட் 27163 சப்போர்ட்ஸ் லெவலாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 27653, அதை கட் பண்ணிச்சுன்னா 27778, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27983. எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ டேட்டா பொறுத்த வரைக்கும், எஃப்ஐஐயில் 10ஆம் தேதியோட ட்ரேடிங் முடிவில் 344 கோடி கிட்ட நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. டிஏஐயில் 10 கோடி கிட்ட நெட்டாக பை பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ட்ரேட் ஆன பங்குகள் குமென்சன், என்டிபிசி, யூபிஎல், அம்புஜா சிமெண்ட், பிரிட்டானியா, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ராம்கோ சிமெண்ட், பெட்ரோனெட், டாடா கெமிக்கல், வால்டாஸ். 62 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் டோரன் பவர் ஃபார்மா, எம்எஃப்எஸ்எல், முத்தூட் ஃபினான்ஸ், பேட்டா இந்தியா, சவுத் இந்தியன் பேங்க், பிவிஆர், கால்பால், ஐடிசி, அஜந்தா ஃபார்மா, அசோக் லேலான். 47 ஸ்டாக் ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், ராம்கோ சிமெண்ட், எஸ்கார்ட்ஸ், விகார்ட், பீடியலைட், இன்ஃபி, நெஸ்டலின், கான்கர், கேஎஸ்சிஎல், அப்போலோ ஹாஸ்பிட்டல். 50 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் யூபிஎல், மைண்ட்ரி, நிஃப்டி ஐடி, மெக்டோவல், பிஹெச்எல், ஹீரோ மோட்டர் கம்பெனி, இந்தியா சிமெண்ட், பெட்ரோநெட், சென் பெட்ரோ, ஈக்விட்டாஸ். 41 ஸ்டாக்ஸ் லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் டிசிபி பேங்க், ரெப்கோ ஹோம், காட்ஃப்ரி பிலிப், ஆக்சிஸ் பேங்க், என்ஐடி டெக், இன்ஃபிபீம், பெர்கர் பெயிண்ட், பேங்க் நிஃப்டி, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, குமென்சின்.
நியூஸஸ் இருக்கிற பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்க என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்களா, இவங்க க்ரூட் டிஸ்டிலேஷனுக்காக காக்கர் யூனிட்டை வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறாங்க ஜாம் நகரில். ஸோ ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் அப்புறம் அந்த சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக. ஸோ அதை வந்து அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அத்தானி பவர், அதுக்கப்புறம் ஜெட் ஏர்வேஸ். ஸோ நாளைக்கு ரிசல்ட்ஸ் உள்ள கம்பெனியில் கவனிக்க வேண்டிய சில பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபோசிஸ், அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இன்ஃப்ரா, அடுத்து ரோசாய். ஸோ இந்த பங்குகளுக்கெல்லாம் முக்கியமாக நாளைக்கு ரிசல்ட்ஸ் வருது. அடுத்து டிஆர்எஃப், அமல், கர்நாடகா பேங்க், நரேந்திரா இன்வெஸ்ட், அப்புறம் துருவா எஸ்டேட். ஸோ இந்த பங்குகளுக்கு கூடுதலாக நாளைக்கு ரிசல்ட்ஸ் வருது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி இந்த பங்குகளில் சில சேஞ்சஸ் வரலாம். ரிசல்ட் அப்படிங்கும் போது நம்ம மூணு விஷயம் நாலு விஷயம் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் என்ன வந்திருக்கு, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசத்துக்கு அவங்க என்ன சேல் என்ன பண்ணியிருக்காங்கிறத கவனிக்கணும். அடுத்து போன வருஷம் Q3 ரிசல்ட் எப்படி இருந்தது, அதை விட இப்போ பெட்டரா இருக்கா இல்லை நெகட்டிவா இருக்கா. மூணாவது போன குவார்டர், அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாசம் இந்த Q2 ரிசல்ட்டை விட Q3 எப்படி இருக்கு. நாலாவது நிஃப்டி, குளோபலை டிபெண்ட் பண்ணி இருக்கிற நிஃப்டியோட போக்கு எப்படி இருக்கு. ஸோ இந்த நாலு விஷயங்களை கவனிச்சுதான் அந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட்டை வச்சு அந்த ஸ்டாக் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். ரிசல்ட் பாசிட்டிவ், ஓகே வந்துருச்சு டெக்ஸ்ட், உடனே பை பண்ணுறது. ரிசல்ட் நெகட்டிவ், உடனே செல் பண்ணுறது. இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது நான் வந்து லாஸ்ட் Q2 ரிசல்ட்லேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன், ஏன்னா நம்ம லைவாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த நாலு விஷயங்களை பேஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனி நிறுவனத்தோட ரிசல்ட்டு ஃபண்டமெண்டலாக மூவ் ஆகும். ஸோ இது வந்து கவனிக்க வேண்டியது. அதுக்காக ரிசல்ட் வந்தோடனே இந்த ஸ்டாக் ஏறாது அப்படிங்கிறது கிடையாது. இந்த நாலு விஷயங்களையும் போக்கில் வச்சு தான் அந்த நிறுவனம் ஏறும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃப்ரா, ஸோ இதுக்கெலாம் வந்து ரிசல்ட்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதை எப்படி வருதுங்கிறத பொறுத்து அந்த நேரத்தில் நாம் அதில் ஒரு ட்ரேடிங் முடிவு எடுத்துக்கலாம். ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்டான ஆண்ட்டு, இதுதான் ஆண்ட் ட்ரேடிங் சாஃப்ட்வேரு. இதில் நான் ஜஸ்ட் நான் டிசிஎஸ்க்கு பார்க்குறேன். 1914 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 1863 கீழே சப்போர்ட் இருக்குது. அதை கவனிச்சுக்கலாம், ஏன்னா நாளைக்கு வந்து அதோட ட்ரேடிங் இருக்கும். அதே மாதிரி இன்ஃபீஸ் பங்கை பொறுத்த வரைக்கும் 687.40 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 662 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட் இருக்கு. இதை நம்ம கவனிச்சுக்கலாம். ஸோ தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணியே ஆகணும். தற்சமயம் US மார்க்கெட் டவுன், யூரோப்பியன் மார்க்கெட் சிஎஸ்சி மட்டும் 10 குறைந்திருக்கு, மற்றபடி மற்றது பாசிட்டிவாக இருக்குது. நிக்கி 1% இறங்கியிருக்கு. ஸோ ஏஷியன் மார்க்கெட் ஒரு நல் அப்படியே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒரு நேரோ ட்ரெண்டில் இருக்குது. எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 25 உயர்ந்திருக்கு. ஸோ இந்த யூஎஸ் மார்க்கெட் நாளை காலையில் ஒரு 8:30 போல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி நம்மளுடைய ஸ்பாட் நிஃப்டி எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்திய பங்கு சந்தை ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நடக்கிற நிகழ்வுகள், குளோபலில் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி சில சேஞ்சஸ் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ தற்சமயம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் USD INR 63 காசுகள் உயர்ந்து 70.40 இருக்குது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் நம்ம பார்க்கலாம், 0.27 உயர்ந்து 52 மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 52 0.42% வந்து பாசிட்டிவாக இருக்குது, நல்ல வாலட்டாலிட்டியில் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து நம்ம வந்து இந்த வாரத்துக்கான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பார்த்துட்டோம், வேறு என்ன பார்க்கணும் முக்கியமாக அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்து கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை நான் ஜென்ரலாக ஒரு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் பார்ப்பேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வேணா கூட நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் வி ஹவ் ஃபினிஷ்டு. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். நாளைக்கு காலையில் ட்ரெண்டை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்ல நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பயனடைவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக 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 வேல்யூபிளானது. ஸோ உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டை வச்சுதான் நான் எப்படி டெவலப் ஆகலாம், இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம், இது கரெக்டா இது சரியா அப்படிங்கறத நீங்க தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a great day.